இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். கே நிறுவனம் குழாய் பதிக்கும் பணியை தடுக்க நீதிமன்றம் தடையை பெற்று விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள விவசாய விளைநிலங்களின் வழியாக இந்திய எரிவாயு கட்டுப்பாட்டு நிறுவனமான கே நிறுவனம் திரவ எரிவாயுவை குழாய் மூலம் கொண்டு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளித்ததாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான் என்று சொல்லும் நிலையில் விவசாயத்தை அழித்து ஒரு திட்டத்தை நிறைவேற்ற உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்றால் அதை யாரிடம் போய் முறையிட முடியும் என்று கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் பிற மாநிலங்களில் எரிவாயு குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளதைப் போல தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரமாகவும் நீர்நிலை வழித்தடங்களின் வழியாகவும் அரசு புறம்போக்கு நிலங்கள் வழியாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பது கண்ணை வீட்டு சித்திரம் வாங்கியது போலாகும் என்றும் எனவே விவசாயிகளின் இப்பிரச்சினைக்கு தேமுதிக எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும் என்பதை கேப்டன் உறுதியுடன் கூறியிருக்கிறார். விவசாயத்தையும் விவசாயிகளையும் கடுமையாக பாதிக்கும் இப்பிரச்சினையில் அதிமுக அரசு உரிய முறையில் உச்சநீதிமன்றத்தை அணுகவில்லை என்பது தெளிவாகிறது என கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்று மெத்தனமாக இருந்தால்தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது என்றும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் தமிழகத்தின் உரிமையை அதிமுக அரசு இழந்து கொண்டே வருவதற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பு குறித்த மத்திய நிபுணர் குழுவின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ளத்தால் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பெருமழை குறித்து மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் 48 மணி நேரத்திற்கு முன்பு விடுத்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாமல் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ள சேதத்தை தடுத்திருக்கலாம் என இந்த அமைச்சகம் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மோசமான செயல்பாடு மீண்டும் தோலுரித்து காட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதிமுக அரசின் தவறுகளை எல்லாம் மறைத்திடவே சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியே அதிமுகவினரின் பரிந்துரையின் பேரில் சிறு வணிகர்கள் அல்லாத பலருக்கும் 5000 ரூபாய் வீதம் கடன் வழங்கப்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட சிறு வணிகர்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்பதையும் அவர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதிமுக அரசோ மத்திய அரசு கொடுத்த சுமார் 2000 கோடி ரூபாயை நிவாரணப் பணிகளுக்கும் நிவாரண உதவிகளுக்கும் பயன்படுத்தாமல் தான்தோன்றித்தனமாக செலவு செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவோ அரசியல் சுய லாபத்திற்காக வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக அவர் கூறியுள்ளார். அண்ணாவின் 47வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமைக் கழக நிர்வாகிகள், சென்னை மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த வேடல் பகுதியில் நடைபெறவுள்ள தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டிற்கான பணிகள் பூமி பூஜையுடன் சிறப்பாக நடைபெற்றன. பின்னர் தேமுதிக கொடியும் ஏற்றப்பட்டது. தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்திசாரதி எம்எல்ஏ, காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் எம்எல்ஏ, தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர்கள் சி எச் சேகர் எம்எல்ஏ, கிருஷ்ணமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வருகிற 20ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேடல் பகுதியில் தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு நடைபெறவுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மக்கள் பாதுகாக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது வறுமை, புறக்கணிப்பு, நோய் போன்றவற்றை எதிர்த்து போராட தமது மக்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அளித்த மிகப்பெரிய பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார்.
எனவே இந்த புரட்சிகரமான திட்டத்தை பாதுகாக்க மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வறுமையை குறைப்பதற்கு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பெங்களூரில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர் சர்வதேச அளவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டபோது கூட இந்தியாவில் அதன் பாதிப்பு இல்லை என்று கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தாலும் தனியார் துறை முதலீடுகளை அதிகரிப்பதிலும் கிராமப்புறங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் அதிக சவால்கள் காணப்படுவதாகவும் அருண்ஜேட்லி அப்போது தெரிவித்தார். முன்னாள் சபாநாயகர் பல்ராம் ஜாகர் டெல்லியில் மரணம் அடைந்தார். அவருக்கு வயது 92. இவர் கடந்த 1980 முதல் 1989 வரை சபாநாயகராக பணியாற்றினார். அதன் பிறகு நரசிம்மராவ் அமைச்சரவையில் வேளாண்மை துறை அமைச்சராகவும் 2004 முதல் 2009 வரை மத்திய பிரதேச மாநில ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். இதனிடையே பல்ராம் ஜாகர் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பல்ராம் ஜாகர் தனது நீண்டகால அரசியலில் பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு வலு சேர்த்தார் என்றும் அவரது மறைவு கவலை அளிப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். பதான்கோட் விமானப்படை தளம் பற்றி தகவல் அனுப்பிய பாகிஸ்தான் உளவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளம் மீது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் கடந்த மாதம் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் 7 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 8 பேர் பலியாகினர். பாதுகாப்பு படையினரின் பதில் தாக்குதலில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பதான்கோட் விமானப்படை தளம் பற்றி தகவல் அனுப்பிய பாகிஸ்தான் உளவாளி ஏஷத் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். பதான்கோட்டில் உள்ள மமூன் ராணுவ முகாமில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்த அவர் அங்குள்ள முக்கிய ராணுவ தளவாடங்களை தனது ஸ்மார்ட் போன் மூலம் படம் எடுத்து அதை காஷ்மீரில் உள்ள மற்றொரு ISI உளவாளியான சஜாத்திற்கு அனுப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை வெள்ள பாதிப்பு பற்றிய மத்திய அரசின் நிபுணர் குழு அறிக்கையில் தவறில்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு முழுமையாக ஆராய்ந்தே அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் கெயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். எரிவாயு குழாய் பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை எதிர்த்து தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கெயில் திட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினரையும் விவசாயிகளையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அரசுக்கு சொந்தமான சாலையோரங்களில் குழாய் பதிக்கும் பணியில் இந்திய எரிவாயு கழகம் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் விளைநிலங்கள் வழியாக குழாய் பதிக்கும் பணியில் கெயில் ஈடுபட்டுள்ளதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். TNPSC தகுதியற்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. TNPSC 11 உறுப்பினர்களை அண்மையில் தமிழக அரசு நியமித்தது. இதில் அதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புள்ளத்தில் உள்ளதாக திமுகவைச் சேர்ந்த TKS இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். TNPSC உறுப்பினர்களாக தகுதியற்றவர்கள் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் இதனால் அவர்களது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமது மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் ஆளுநரின் செயலாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. கழிவுநீர் கலப்பது பற்றி கேட்பதற்கு தமிழகத்திற்கு உரிமையில்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக விளங்கும் காவிரியில் பெங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதால் காவிரி நீர் பெருமளவில் மாசடைகிறது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அதற்கு பதிலளிக்குமாறு கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா காவிரியில் கழிவுநீர் கலப்பது பற்றி பேச தமிழகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார். அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், துரைமுருகன், கனிமொழி உள்ளிட்ட அக்கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர்
நரேந்திர மோடியின் வருகையால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மோடியின் பேச்சு பிரதமரின் பேச்சு போல் இல்லாமல் சராசரியாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை குறை சொல்வதை மட்டுமே பாஜக வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் இளங்கோவன் அப்போது தெரிவித்துள்ளார். மரக்காரம் கலவரத்தில் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டிவனம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2013 வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இளைஞர் பெருவிழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வாகனங்கள் மூலம் பாமகவினர் சென்றனர். அப்போது கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றபோது மரக்காரம் பகுதியில் பாமகவினருக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையே பெரும் கலவரம் வெடித்தது. இந்த வழக்கில் திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினையில் முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதுவதால் மட்டும் எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை என திராவிட கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். காரைக்காலில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது முதல் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்களின் உரிமைகள் சுருக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த பிரச்சினையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து கடிதம் எழுதுவதாகவும் இதனால் எந்த பலனும் இல்லை என்றும் அவர் கூறினார். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீரமணி வலியுறுத்தினார். தமிழகத்தில் பொது மருத்துவமனைகள் தகுந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபாளையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி அளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கே திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறினார். சீன பட்டாசை தடை செய்ய வேண்டும் என்ற அவர், பட்டாசு உரிமையாளர்கள் மீது அரசு கெடுபிடி நடவடிக்கைகள் எடுப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சேலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கேள் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த வழக்கில் முறையாக நீதிமன்றத்தில் வாதாடாமல் கோட்டை விட்ட தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கேள் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்கு தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே 15 கோரிக்கையான பேருந்து வசதி வேண்டி மாணவ மாணவியர் தங்கள் பெற்றோர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் அடுத்துள்ள தின்னையூர், கீழத்தூர், போகிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு கடந்த 15 பேருந்து வசதி இல்லாமல் பொதுமக்கள் மாணவர்கள் என அனைவரும் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதிகள் இல்லாததால் அவர்களின் கல்வி நிலை கேள்விக்குறியாகி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கிராம மக்களின் புகாராகும். செங்கல்பட்டு அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்குவதால் பல வகையான தொற்றுநோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே உள்ள வேதாச்சலம் நகரில் சுமார் 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு கடந்த 2 முன் பெய்த கனமழையால் இந்த பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் நகராட்சி நிர்வாகம் கால்வாய் தோண்டி தண்ணீரை வெளியேற்றியது. தற்போது தண்ணீர் வடிந்தும் பல நாட்களாகியும் கால்வாய் மூடப்படாததால் தற்காலிகமாக தோண்டப்பட்ட கால்வாய் கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுராந்தகம் அருகே சார்ஜரை போட்டபடியே பேசியபோது செல்போன் வெடித்து சிதறியதில் 9 சிறுவனின் கண் பார்வை பறிபோன பரிதாச சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் அடுத்து கீழ்வசலை கிராமத்தைச் சேர்ந்த எட்டியப்பனின் மகன் தனுஷ் 4 படித்து வருகிறார். மின் இணைப்பை துண்டிக்காமலேயே சார்ஜரில் இருந்த செல்போனை காதில் வைத்து பேசியதால் இந்த விபரீதம் நேர்ந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என்றும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செல்போன் சார்ஜரில் இருக்கும் பேசவே SMS பார்க்கவோ கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத அதிமுக அரசை கண்டித்து 100 மேற்பட்ட பெண்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமாக 5,000 வழங்குவதாக அரசு அறிவித்து 2 இன்னும் தங்களுக்கு வந்து சேரவில்லை என குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் 1 வெள்ள நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பிறகு மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
புதுக்கோட்டை அரசு கல்லூரி மாணவர்கள் தங்கி பயிலும் மாணவர் விடுதியில் முறையாக உணவு வழங்கப்படாததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள் 4 பேர் மயக்கமடைந்தால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆதி திராவிட நல விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதியில் சமீப காலமாக முறையாக உணவு வழங்கப்படவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 10,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அலுவலக பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரணத் தொகை பெற விண்ணப்பம் கேட்டு பொதுமக்கள் பந்துட்டி கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த வடகிழக்கு பருவமழையால் சென்னை, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள சேதம் ஏற்பட்டு ஏராளமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு 5,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது. ஆனால் இதுவரை அந்த நிவாரணத் தொகை வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகவரி பணியாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை கிரீன் சாலை உள்ள வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜனார்தனன் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், வணிக வரித்துறை அதிகாரிகள் ஊழியர்களிடம் பழிவாங்கும் நோக்கோடு நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதல்வரின் தலையீட்டின் கீழ் முதுநிலை நிர்ணயத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாகர்கோவில் அருகே தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் எந்தவித வழக்கும் பதிவு செய்யாததை கண்டித்து தலித் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுப்புதூரைச் சேர்ந்த இம்மானுவேல் என்ற கூலி தொழிலாளி கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சிலர் தாக்கியதால் பலியானதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளனர். அண்ணா நினைவு நாளையொட்டி ஆரணியில் தேமுதிக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆரணி தச்சூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு அரியலூர் தேமுதிக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முசிறி அருகே நடைபெற்ற மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு யாகசாலை அமைத்து அதில் வேத பாராயணம், கோபூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதில் தாப்பேட்டை, துறையூர், திருச்சி, நாமக்கல், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நடைபெறவுள்ள அரசியல் திருப்புமுனை மாநில மாநாட்டிற்கு சேலம் மேற்கு மாவட்ட சார்பில் 1,500 வாகனங்களில் செல்வதென ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சேலம் மேற்கு மாவட்டம் சார்பில் மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான எஸ்ஆர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது வரும் தேர்தலில் தொண்டர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குன்னூர் பேருந்து நிலையத்தின் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சிறுத்தை குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. அங்குள்ள ராணுவ முகாம் செல்லும் சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 4 மாத சிறுத்தை குட்டி உயிரிழந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் சிறுத்தை குட்டியின் உடலை மீட்டுச் சென்றனர். நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னும் தமது மருத்துவ செலவிற்கு ஆகும் தொகையை தரவில்லை என கூறி இயக்குநர் மணிரத்னம் வீட்டின் முன்பு குரு படத்தில் லைட் மேனாக பணியாற்றிய மணிமாறன் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்.
குரு படப்பிடிப்பின் போது லைட்மேன் பணியாற்றிய மணிமாறனுக்கு விஷ காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இயக்குநர் மணிரத்னமிடமிருந்து அவர் முறையிட்ட போது உதாசீனப்படுத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த மணிமாறனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி அருகே கிராமத்திற்குள் மூன்று காட்டு யானைகள் நுழைந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. மேலும் பொதுமக்கள் அச்சுறுத்தி உயிர் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் போடூர் பள்ளம் வனப்பகுதியிலிருந்து இருந்து வெளியேறிய மூன்று காட்டு யானைகள் ராமாபுரம் ஆரியாளம் பகுதிகளில் நுழைந்து அட்டூழியம் செய்து வருகிறது. இதனால் வீதியடைந்துள்ள பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். புதிய வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, வாக்காளர்களின் பெயர் சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஈடுபட வேண்டும் என திருச்சியில் நடைபெற்ற தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகின்ற 20ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டிற்கு பெரும் திரளாக கலந்து கொள்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. தமிழகத்தில் புதுக்கோட்டை உள்ளிட்ட 35 நகராட்சிகள் விரைவில் தரம் உயர்த்துவதற்காக அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை, சந்தைப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சி சார்பில் நடந்து வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பிரகாஷ் இவ்வாறு தெரிவித்தார். எழும்பூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 8 நிழற்குடைகள் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட மேகலா திரையரங்கம், ரயில் நிலையம், தாய்சேய் மருத்துவமனை, பெரியமேடு உள்ளிட்ட இடங்களில் இந்த நிழற்குடைகள் கட்டி முடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த நிழற்குடைகள் தொகுதியின் தேமுதிக எம்எல்ஏ நல்லதம்பி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சிறைகளில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி சென்னையில் இந்திய தேசிய லீக் கட்சியின் பெண்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சுமார் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக சிறைகளில் 48 அதிகமான இஸ்லாமிய கைதிகள் உள்ளதாகவும் அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கூறியுள்ளனர். ஜோலையார்பேட்டை அருகே வயல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த மீன்வேலியில் சிக்கி 2 யானைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலையார்பேட்டை அருகே செட்டேரி டேம் காட்டுப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக 3 யானைகள் சுற்றித் திரிந்தன. இந்த நிலையில் அப்துல்லா என்பவருடைய நிலத்திற்கு வந்த யானைகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கியுள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி 2 யானைகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானைகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சென்னை பூவிருந்தவல்லி அடுத்து குமரன் சாவடியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஞான விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 7 நிலைகளில் 92 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டுள்ள ராஜகோபுரத்தில் புனித நீராடி ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆர்கே நகரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். தண்டையார்பேட்டை தண்டவராயன் தெருவைச் சேர்ந்த பாலசுப்பிரமணி என்பவர்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக பிரமுகரான இவர் டீக்கடை நடத்தி வரும் கோபி என்பவரின் உறவினர்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதற்காக அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளார். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்ததால் பாதிக்கப்பட்ட கோபி அளித்த புகாரின் பேரில் பாலசுப்பிரமணியை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் பெற்றதாக கூறப்படும் 2,42,000 கோடி ரூபாய் பணம் நாட்டின் எந்த வங்கியிலும் செலுத்தப்படவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தொழில் புரட்சியில் இந்தியாவிலேயே தமிழகம் 18வது இடத்தில் இருப்பதாகவும் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும்.
நியூஸ் தொடர்கிறது. நடிகை சங்கவி, தொழிலதிபர் வெங்கடேசன் ஆகியோரது திருமணம் பெங்களூரில் சிறப்பாக நடைபெற்றது. ரசிகன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த சங்கவி சிறிது காலம் திரையுலகை விட்டு விலகியிருந்தார். இந்நிலையில் சங்கவிக்கும் பெங்களூரைச் சேர்ந்த சாப்ட்வேர் நிறுவன இயக்குநரான வெங்கடேஷ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். புகழ்ச்சி தனக்கு எப்போதும் பிடிக்காது என்று பிரபல நடிகை அனுஷ்கா கூறியுள்ளார். தமிழ் தெலுங்கில் முன்னணி கதாநாயகியான அவர் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமது நடிப்பை விமர்சனம் செய்தால் அதனை கூர்ந்து கவனிப்பேன் என்றும், கதாபாத்திரம் சரியில்லாதது குறித்து சொன்னால் அதனை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்வதில் தனக்கு உடன்பாடு இல்லை என பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே கருத்து தெரிவித்துள்ளார். ஹிந்தி பட உலகின் முன்னணி கதாநாயகியான அவர் ரன்வீர் சிங்கை காதலிப்பதாகவும், திருமணம் செய்து கொள்ளாமல் இருவரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பதிலளித்துள்ள தீபிகா தன்னை பற்றி வதந்திகள் பரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். அதில் எந்த உண்மையும் இல்லை எனவும், திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் கலாச்சாரத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் நடித்துள்ள தெரி படத்தில் நடிகை எமி ஜாக்சன் மலையாள டீச்சராக பலம் வருவதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அட்லி இயக்கத்தில் உருவாகியுள்ள அப்படத்தில் விஜய்க்கு மனைவியாக சமந்தா நடித்துள்ளார். இப்படத்தின் டீசர் விரைவில் வெளியாக உள்ள நிலையில், படத்தில் விஜய் எம்ஜிஆர் ரசிகராக நடிப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அது வெறும் வதந்தி என படக்குழு விளக்கமளித்த நிலையில், தற்போது எமி ஜாக்சன் குறித்து புதிய தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை வில்லனாகவும் காமெடியனாகவும் நடித்து வந்த நான் கடவுள் ராஜேந்திரன் தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கியுள்ளார். பாபி சிம்ஹா, கீர்த்தி சுரேஷ் ஆகியோரது நடிப்பில் புதிதாக உருவாகியிருக்கும் பாம்பு சட்டை படத்தில் முதலாளி வேடத்தில் அவர் நடித்துள்ளார். முதலில் காமெடியாக தொடங்கும் அவரது நடிப்பு பின்னர் குணச்சித்திரமாக மாறுவதாக படத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் மிகவும் தத்ரூபமாக கலங்க வைக்கும் அளவிற்கு தமது நடிப்பை ராஜேந்திரன் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏமனில் உச்சகட்டத்தை நெருங்கும் உள்நாட்டு போரால் குடிநீர், உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் திண்டாடி வருகின்றனர். ஏமனில் அதிபர் அப்தர் ரபோ மன்சூர் ஹாதியின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை ஒடுக்கும் வகையில் ஏமனுடன் சவுதி அரேபியாவும் இணைந்து குண்டு மழை பொழிந்து வருகிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரை சுமார் 6,000 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் தலைநகர் சனா அருகே உள்ள டாயிஸ் நகரில் இருதரப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் உட்பட 30 பேர் பலியாகினர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.